கொரோனா தடுப்பூசி விவகாரத்தில் தாமதமாக விழித்துக் கொண்ட அரசாங்கம். கொரோனா தடுப்பூசி விடயத்தில் பிரான்சின் மந்த நிலை அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களுக்கு வழிவகுத்திருந்த நிலையில் இன்று முதல் தடுப்பூசியிடும் பணிகள் வேகமெடுப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்று திங்கட்கிழமை 1000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு இன்று செவ்வாய்க்கிழமை தடுப்பூசும் வழங்கும் எண்ணிக்கை விவரங்கள் நாளாந்த அறிக்கையாக சுகாதாரத்துறையினால் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று திங்கட்கிழமை 27 மையங்களில் தடுப்பூசி வழங்கும் பணிகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளதோடு வரும் புதன்கிழமை இவைகள் இரட்டிப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிபர் மாளிகையில் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தலைமையில் இடம்பெற்ற அவசர கூட்டத்தில் அமைச்சக சகாக்கள் மீது தனது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆம் மற்றும் ஒரு செய்தி குறிப்போடு உங்களை சந்திப்போம். நன்றி.